ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபீனிக்ஸ் சேனல். நான் உங்கள் டிகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்குறோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரு புது சீரீஸ் பார்த்தீங்கன்னா வர்சஸ் கம்பேரிசன் சீரீஸ். ரெண்டு கேமை சூஸ் பண்ணி அந்த ரெண்டு கேமில் என்ன கேம் போனோம் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன ரெண்டு கேம் பார்க்க போனீங்கன்னா, தலை தளபதி ஃபைட்டு பண்ணி இந்த ரெண்டு கேம் ஃபேன்ஸும் செம்ம சண்டை போயிட்டுருக்காங்க. என்ன சண்டை பாருங்கன்னு நீங்களே போய் பாருங்கள். எஸ் எந்த கேம் பெஸ்ட்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபைல் சைஸ் வந்து போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் கேமோட ஃபைல் சைஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா 570 MB கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கேமோட ஃபைல் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.8 GB. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் மாதிரியே உங்களால் 3 கேம்ஸ் ஏற்றிக்க முடியும். ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் இவ்வளோ கொடுத்து இந்த கேமை டவுன் பண்ணது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வர்த்து. ஏன்னா கிராஃபிக்ஸ் பிச்சு வந்துருக்காங்க. ஓகேவா கைஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் கேமோட கிராஃபிக்ஸ் பார்ப்போம். இந்த ஃப்ரீ ஃபயர் கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% கார்ட்ரிஷாகவும் 50% ரிலேஸ்டிக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் 100% வர்த். ஓகேவா கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி கேமோட ஃபைல், இந்த பப்ஜி கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பப்ஜி கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிசியில் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான அந்த ஃபீல் அதில். பட் அதுவே மொபைல் வெர்ஷனுக்கு வர சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமை மாடிஃபை பண்ணி மொபைல்லே ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு ஃபிளே பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ஜிபி கொடுத்து இந்த கேமை டவுன் பண்ணுறது 100% வர்த் கைஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேமோட கேரக்டரை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கேமோட கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த ரெண்டு கேம்லேயும் இருக்குது ஸ்பெஷல் கேரக்டர். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரோட ஸ்பெஷல் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கும் ஸ்பெஷல் பவர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரஃபேல், ஓகேவா, ரஃபேல் எடுத்துப்போம். ஸோ அந்த ரஃபேல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்னைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ரஸர் கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த சப்ரஸ் பண்ணி சவுண்ட் இல்லாமல் ஷூட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அது என்ன 10 செகண்ட்ஸ் இருக்கும். இது ஓகே. இப்போ நம்மள்ட்ட இன்னொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணாமல். ஸோ நார்மல் கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஃபைட் வச்சுருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பவர் இருக்குது. ஸோ இவங்களை வந்து ஈஸியாக கில் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ பப்ஜிலே தானே ப்ரோ ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னு எனக்கு கேட்கலாம். ஸோ பப்ஜிலே இருக்குது. ஓகேவா. ஸோ பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கோமே. ஸோ சாரா கேரக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்லோ கேரக்டர் எடுத்துப்போம். ஸோ சாரா கேரக்டருக்கு என்ன ஸ்பெஷல் பவர் பார்த்தீங்கன்னா, வண்டியில் ட்ரைவ் பண்ண சொல்லுவது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜே ஆகாதுன்னு. ஓகேவா. ஸோ பட் ரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி டேமேஜ் ஆகும். நார்மல் டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் அளவு தான் டேமேஜே ஆகும். ஓகேவா. ஸோ 2-3 டைம்ஸ் குறைவான நேரத்தில் டேமேஜ் ஆகும். ஓகேவா. ஸோ ஓகே கைஸ். அதே சமயத்தில் கார்லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைட்டான பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ண சொல்லோ, அப்புறம் கார் வந்து இதுவாக இறங்க சொல்லோ அப்படின்னா டேமேஜ் ஆகாதுன்னுவாங்க. ஸோ டேமேஜ் வந்து லெஸ்ஸாக ஆகணும். ஓகேவா. ஸோ அப்படி அது வந்து ரியல் இல்லை. ஓகேவா. ஸோ அது வந்து ரியல். ஓகேவா. ஸோ பட் ரியாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கார்லோ கேரக்டர் பில்டிங் அப்படின்னா ரொம்ப ஹைட்டான பில்டிங் வந்து கீழே ஜம்ப் பண்ணாங்கன்னா கார்லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் குறையும். ஓகேவா. அதே சமயத்தில் கார்லேருந்து யார் இறங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் குறையும். ஓகேவா கைஸ். ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா 50% கார்ட்டூஷாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்ட்டூஷ்னாலே இமேஜினேஷன் தானே. ஓகேவா. ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்பன் எடுத்துக்கலாம். ஸோ வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டோட கொடுத்துருப்பாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு இல்லை. ஓகேவா கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஏகப்பட்டது கார்ட்டூஷன் ஒரு இமேஜினேஷன் வெப்பனாக தான் இருக்குது. ஓகேவா கைஸ். அதே சமயம் சேம் டைம் வந்து பப்ஜியில் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லா வெப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக கொடுத்துருப்பா. ரியல் வந்துன்னா ரியல் கன்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அதை வந்து ரியலாகவும் இருக்குது, ரியல் லைஃப்லையும் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஃப்ரீ ஃபயரில், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஃப்ரீ ஃபயர் கேமில் ஸோ சப்போஸ் ஒரு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இவன் ஸ்னைப்பிங் பண்ண சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் எனிமி அந்த நடு அந்த சென்ட்ரல் சர்க்கிள் வந்து பட்டுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டும். ஓகேவா. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஹைடாக ப்ளே பண்ணுறவங்களா அது வந்து என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ சேம் டைம் பப்ஜியில் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கோப் தான். ஸோ எந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதில். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஓகேவா கைஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெஹிக்கல் சைட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஃப்ரீ ஃபயர் கேம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோர் வெஹிக்கல்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வெஹிக்கல்ஸ் தான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஒரு ரெண்டு வெஹிக்கல் தான் இப்போ ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஓகேவா கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி சைட் வந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா வெஹிக்கலும் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேப்புக்கு ஒரு ஒரு வெஹிக்கல் மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அது சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது இல்லை சொல்ல போனால் ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேமில் இருக்கக்கூடிய மேப்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் இருக்கக்கூடிய மேப்ஸ் எத்தனை மேப் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மேப் கைஸ் ஓகேவா. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா மோட் மேப்ஸ்லாம் இருக்குது, அப்படின்னா டைம் பாஸ் விளையாட மேப்ஸ்லாம் நிறையவே இருக்குது இல்லை ஓகேவா. ஸோ சேம் டைம் பப்ஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு மேப்பு, டோட்டலாக அஞ்சு மேப் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த அப்டேட் வந்துச்சுன்னா நிவிக்கிற ஒரு மேப் விட்டுருவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வச்சு தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை ரிவீல் பண்ணுவாங்க, அது என்னன்னா லாங் டைம் மேப்பா இல்லை ஷார்ட் டைம் மேப்பான்னு ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவிக்காக பார்த்தீங்கன்னா மோட் மேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஏகப்பட்டதற்கு ஒரு அப்டேட்டுக்கும் புது புது மேப்ஸை ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேம் பிளே பண்ணுறது உங்களுக்கு தேவையான ரெக்கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமோட ரெக்கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா கைஸ். ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ணுறது உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேமோட விளாட்லாம் ஓகேவா, வித் லேக்கோட விளாட்லாம் ஓகேவா. ஸோ ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 4GB ரேமில் வித்தவுட் லேக்கோட விளாட்லாம் ஓகேவா. ஸோ ப்ராசரை பற்றி பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 420 சீரிஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் ஸோ ஓகேவா. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா பப்ஜி எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேமில் ஒரு சில லாகிஷோடு ப்ளே பண்ணலாம் ஓகேவா. ஸோ வித்தவுட் லேக்கோட ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 to 12GB ரேம் தேவைப்படும். ஸோ ஓகே ப்ராசரை பற்றி பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்னாப் ட்ராகன் 860 தேவைப்படும் கைஸ், 860 சீரிஸ் தேவைப்படும் உங்களுக்கு ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸை ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்காக தான் ப்ளே பண்ணுறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நானும் ப்ரோ பிளேயர் தான் காட்டணும் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ஜின்ற அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா 16 lakh rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நானும் ப்ரோ பிளேயர் தான் காட்டிக்கிறதுக்காங்க. ஸோ நிறைய யூசிஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கன் ஸ்கின் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக 16 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில டைம் சிக்ஸ்டீன் லேக்ஸ் வந்து போயிட்ட அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை கண்ணு பிடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ இஷ்யூவாகவே ஆயிடுச்சு. ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்காக ப்ளே பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் ஸ்பெண்ட்லாம் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்லாம் வந்து இந்த இன்கம் இந்த மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சைனாக்கோ இல்லை கொரியன் கம்பெனிக்கு தான் போக போகுது. அதை விட்டுட்டு நம்ம ஜாலியாக ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு நம்ம ஜாலியாகவே இருக்கு இருக்கலாமே ஏன் ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைமாக விளாட்றாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 8 to 12 hours தொடர்ந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குறிப்பிட்ட டைமில் தான் ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா 3 to 4 hours தான் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 5 hours தான் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம ப்ளே பண்ணால் உங்களால் நெக்ஸ்ட் டே தான் லாகின் பண்ண முடியும் அப்படி வச்சுட்டாங்க அவங்க ஓகேவா. ஸோ ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஜாலியாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இன்கம்லாம் போடாமல் ஸோ நம்ம ஜாலியாக ப்ளே பண்ணுமே ஓகேவா கைஸ். ஓகே அது ப்ரோ ப்ரோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நான் வந்து ராயல் பாஸ் தான் பர்ச்சேஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஸோ எப்படின்னா இந்த பப்ஜி மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேமுக்குள்ள ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஈவெண்ட்னா இந்தியன் போனஸ் சேலஞ்சுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு வவுச்சர் மாதிரி கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்களே கிளாசிக் மேச்சஸ்லாம் பே பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்து உங்களால் யூசி கேஷ் ரெடி பண்ண முடியும். அது வழியாக நீங்கள் ஏன் யூசி கேஷ் வாங்கக்கூடாது? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணியை அதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னுக்காக தான் ப்ளே பண்ணுறோம். ஸோ ரொம்ப அடிக்டாலாக ஆகிறதுல ஓகேவா கைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ் ஓகேவா, என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிவ்யூக்கு வந்துட்டோம் கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ரிவ்யூஸ் பார்த்தோம்ல, ஸோ அதில் மெயினான ரிவ்யூனு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான திங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் திங் கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா 500 million டவுன்லோடாக இருந்தாலும் ஸோ பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 million டவுன்லோட்ஸாக இருந்தாலும் ஸோ ரெண்டு கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 50 million பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான திங் ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் நம்ம பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பப்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கேம் நல்ல கேம் ஓகேவா. ஸோ நல்ல கேம் பப்ஜி தான் ஓகேவா. ஸோ நம்மளுக்கே தெரியும் அது ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு மெயினாக திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ இதுபடி வந்து பர்சனோ
ஸோ ரெண்டு கேமுமே அந்த ஈக்குவல் தான். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேம் ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான், ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெண்டு கேமில் கிரேஸாக தான், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஃபீடியா சப்ஸ்கிரைபர் மெம்பர்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், அது பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணும். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் பை ஃப்ரம் ஃபீடியா.